அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு நிலைமைகள் வருவதற்கு முன்பதாக ஒரு அடியானுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறான். அதிலே முதலாவதுதான் சூரியன் இப்பொழுது கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறைகிறது. எப்பொழுது அது மாறி சுழல ஆரம்பிக்குமோ அந்த நேரத்திலே உலகத்திலே கியாமத்துடைய அடையாளங்கள் எல்லாம் வெளியாகும். கியாமத்துடைய அடையாளங்கள் தான் வானமெல்லாம் நெருப்படுத்தி விடும், நட்சத்திரங்கள் எல்லாம் விழ ஆரம்பிக்கும். அப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், ஒரு பிளானட் கூட ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் ஒரு கீழே இந்த பூமியை தாக்கும் என்று சொன்னால் பூமி நிற்காது, ஒரு செகண்டே அது அழிஞ்சு விடும். அவளுக்கு ரொம்ப தாயிஃபான பூமி தான் இந்த பூமி. சகோதரர்களே, ஆகவே அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விழுமென்றால் நாங்கள் எவ்வாறு இந்த பூமியில் இருக்க முடியும்? முடியாது, எங்களுக்கு தாங்க முடியாது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுத்திரங்கள் இருக்கின்றன, பெரும்பெரும் சமுத்திரங்களால் நெருப்படுத்தி விடும். இப்படியா நேரத்திலே நாங்கள் தௌபாவை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தெரியும், கட்டாயம் இதுக்கு பிறகு கியாமம் வரப்போகுது. அடுத்த இது வந்து பொதுவானது, ஆனால் கியாமம் முடிவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை சந்தித்தே தீரும். அந்த மௌத்து வருகின்ற நேரத்திலே அவனுடைய கியாமம் முடிந்து விட்டது என்று சொல்வோம். அப்துல்லா மௌத்தாகி விட்டார் என்றால் அப்துல்லாவுக்கு கியாமம் வந்து விட்டது என்று கருத்து. மன் தாப கப்ல அன் யுகர்ர தாப அல்லாஹு அலைஹி, யார் அந்த கர்கரா சக்கராத் வருவதற்கு முன்பதாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டாரோ அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு முன்னே இருந்த சென்றவரிடம் இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இன்று எங்களுக்கு முன்னால் இல்லை. எங்களுடைய தகப்பன்மார்கள் இல்லை, எங்களுடைய பாட்டனார்கள் இல்லை, எங்களுடைய சகோதர சகோதரிகளை இல்லை என்றால் அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள்? அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். எங்களுக்கும் ஒரு நாள் வரும், இன்று இல்லை நாளைக்கு வரலாம். ஆகவே நாங்கள் எங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த தீனுக்காக தியாகங்கள் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எவ்வளவு தியாகம் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், அவர்கள் இஸ்லாத்தை தழுவினதற்காக, அவர்கள் இஸ்லாத் அதாவது மக்காவை விட்டு வெளியாகுவதற்காக வேண்டி தயாராக இருக்கின்ற நேரத்திலே, மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி வந்துகின்றிருக்கக்கூடிய நேரத்திலே அதாவது காபிர்கள் எல்லாம் அம்பு எழுதினார்கள். ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு அதன் காரணம் அவருடைய கற்பம் கூட கரைந்து விட்டது, அவருடைய வயிற்றிலே அந்த அம்பு வந்து ஏறிவிட்டது. இப்பொழுது அவர்கள் அதுதான் அந்த வஃபாத்துக்கு காரணமாக இருந்தது. அதுக்கு பிறகு 6 மாதங்களுக்கு பின்னாடி மதீனாவிலே வஃபாத்தானார்கள். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் பட்ட கஷ்டம். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா 3 நாட்களுக்கு பசியில் இருந்திருக்கிறார்கள். பச்சை தண்ணியும் ஒரு சில ஈச்ச பழங்களையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உபாதத் பின் சாமித் ரதியல்லாஹு அன்ஹுடன் போகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளை பார்ப்பதற்காக அந்த நேரத்திலே வீட்டிலே கதவை தட்டி கேட்கிறார்கள், ஃபாத்திமா நாம் வீட்டுக்குள்ளே வருவதற்கு அனுமதி இருக்கிறதா? ஃபாத்திமா சஹல், இப்போ உங்களுடைய யார் வந்திருக்கிறார்கள்? உப்பாத் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன நேரத்தில், இல்லை யார் ரசூலுல்லா, நீங்கள் மட்டும் வாருங்கள், உங்களுக்கு மட்டும் அனுமதி என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லா உள்ளே போனால் நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமா அவர்களுக்கு உடுக்கிறதுக்கு சரியான உடை இல்லை. ரசூலுல்லா என்ன செய்தார்கள்? தங்களுடைய ஜிப்பாவை, நபியுடைய ஜிப்பாவை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு உப்பைக்கு கொடுத்தார்கள். அவ்வளவு கஷ்டமான நிலைமைகள். ரசூலுல்லாவை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட நபியுடைய மகள் கஷ்டப்படுகின்றார்கள் இந்த தீனுக்காக. நபியுடைய ஷாச்சா ஹம்சா ரதியல்லாஹு இருதயம், அவர்களுடைய இருதயங்கள்லாம் வெட்டப்பட்டு, மூக்கெல்லாம் வெட்டப்பட்டு, 70 காயங்கள் தீனுக்காக ஷஹீதானார்கள் என்றால் அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உம்மத்துக்காக எவ்வளவோ அழுதார்கள். ரசூலுல்லாஹ் வாஸ் ஸ்ட்ரெஸ்லெஸ் ஃபார் தி உம்மா ஆஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹி வாஸ் ஸ்ட்ரெஸ்லெஸ், ஹி வாஸ் வீப்பிங் அண்ட் க்ரைங் ஆல் நைட் அண்ட் டே ஃபார் தி உம்மா ஆஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கலிமாவுடன் மூத்தாக வேண்டும், இதுதான் நபியுடைய கவலை. தன்னுடைய மகள் வஃபாத்தானார்கள் என்றது கவலை இல்லை, தன்னுடைய ஷாச்சா வஃபாத்தானார்கள் என்ற கவலை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 முறை
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஜனாதா தொழுவதாக வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட தன்னுடைய உம்மத்தை பற்றித்தான் நினைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை எல்லாம் நிலத்திலே வைத்து சிஜிதா இருப்பார்கள், வெகு நேரம் இருப்பார்கள். தலை உயர்த்தி யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாய் என்று கேட்பார்கள். கடைசி வரையிலும் யா அல்லாஹ் என்னுடைய சுவர்க்கத்தை என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய கனிவாசங்க ஒவ்வொருவரும் இந்த சுவர்க்கத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அந்த வாதாவை அல்லாஹ்விடத்தில் எடுத்து விட்டார்கள். ஆகவே கனிமாஷி என்ன சொன்ன ஒவ்வொருவரும் சுவர்க்கத்திலே நுழைவார்கள் என்பது கட்டாயம். ஆனால் பெரும்பாவங்கள் செய்திருந்தால் நரகத்துக்குள்ளே போகவள் இருக்கும். நரகத்திலே கொடுக்கக்கூடிய சிறிய தண்டனை தான் நெருப்பால் அணையப்பட்ட நெருப்பால் கொடுக்கப்பட்ட அந்த சப்பாத்து ஒரு பாதாளி, அதனுடைய ஷூட்டினால் மூளை உருகி வடிந்துவிடும். இதன் ஆகும் குறைந்த அதாம். ஆகவே நாங்கள் இந்த பூமி இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிலைமையிலே உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னதாகவே நாங்கள் அல்லாஹ்வுடைய தௌபாவை பெற்ற கூட்டத்திலே நாங்கள் அடைந்து கொள்வோமாக. ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, நாங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வுக்காக செய்து யா அல்லாஹ் இது செய்யக்கூடிய சின்ன அமலை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்ற ஒரு கவலையோட ரொம்ப உருக்கத்தோட நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு வராது. அடுத்த வருடம் இருப்போமா இல்லையா அது அவன் கையில இருக்கு. We are not sure, we are not certain whether we will be here next year at this place, at this time. Nobody can make sure anything because everything is in the hand of Allah. Our age is in the hand of Allah. All what we need to require from Allah subhanahu wa ta'ala that our night should be the night of Rasulullah sallallahu alayhi wa sallam. The days should be the life of the days of Rasulullah sallallahu alayhi wa sallam. அதாவது எங்களுடைய இரவுகள் ரசூலுல்லாஹ்வுடைய இரவுகள் எப்படி இருந்ததோ அப்படியாக வேண்டும். எங்களுடைய பகல்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பகல்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியும். இல்லை என்றால் எங்களுக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியாது. இதற்காக நாங்கள் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹுவை நினைக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். தாய்மார்களே, குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். இது குர்ஆன் இறங்கிய மாதம், இது குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த குர்ஆனை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் குர்ஆனு ஷாஃபிஉன் வ முஷஃபா. குர்ஆன் ஷஃபாத் செய்யும். குர்ஆன் வில் இன்டர்சீட் டு எனி இன்டர்சீடர் ஹூ மீ ஹூ சீக் இன்டர்செஷன். குர்ஆன் கபர்ல வந்து வாதாடும். குர்ஆன் மாஹிலுன் முசத்தகுன், இட்ஸ் எ டிஸ்பியூட்டன் அண்ட் தட் டிஸ்பியூட் வில் பி அப்ஹெல்ட். குர்ஆன் கபர்ல வந்து வாதாடும், யா அல்லாஹ் இந்த மனிதனை நீ ஓதினான், யா அல்லாஹ் இவருக்கு யா அல்லாஹ் இந்த கபரை யா அல்லாஹ் வெளிச்சமாக்குவாயாக, சுவர்க்கமாக்குவாயாக, ஒளியாக்குவாயாக என்று கேட்கும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மன் ஜஅலஹு அமாமஹு காதஹு இலல் ஜன்னா. யார் இந்த குர்ஆனை தனக்கு முன்னால வச்சு ஓதி அதன்படி நடந்தானோ அவனுக்கு அந்த குர்ஆன் அந்த மனிதனை சுவர்க்கத்துக்குள்ளே இழுத்து செல்லும். யார் பின்னுக்கு போட்டானோ ஓதல்ல அதை அதன்படி செயல்படவில்லை அதை அவனை நரகத்துக்கு அந்த குர்ஆன் எடுத்து செல்லும். இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. இந்த மக்கள் இந்த குர்ஆனை ஒரு